அப்படி மலர்ன காதல் பார்த்துட்டே இருந்தோம். முத முதல்ல பார்த்தப்ப சாரியில் ஒரு ஒயிட் கோட் மாட்டிக்கிட்டு நல்ல ஒரு டாக்டர் லுக்கில் இருந்தாங்க. ஆனால் டாக்டர் இல்லை, டாக்டர் இல்லை. நான் அப்படியே பேசி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் பேசணுன்ட்டு. ஆனால் அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருந்துருக்குது, என்னை பிடிச்சிருக்கு, அவங்களும் பார்த்துருந்துருக்காங்க. அது எனக்கு தெரியல, நான் மட்டும்தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 3-4 மாதம் கழித்து தெரிஞ்சிருச்சு, ஓகே மியூச்சுவலாக தான் நம்ம போயிட்டுருக்குது இந்த லைன் அப்படின்ட்டு. அப்போ கூட அவங்க சொல்லலை, 6 மாதமாக பார்த்துட்டே தான் இருந்தோம். அந்த 2 செகண்ட் தான் பார்ப்போம், அந்த 4 முழுக்க ஆ பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். அது ஒரு படத்தில் சந்தானமும் ரவுடியை ராத்திரிலான்னு இன்னும் ரோட்டில் அது மாதிரியா, அந்த மாதிரி தான் 2 செகண்ட் அந்த மாதிரி தான் பார்ப்போம். ட்ரெயின் அப்படியே போய்டும் அவ்வளோதான். அது என்னமோ வெள்ளி சனி மட்டும்தான் பார்ப்போம், அது ஏன்னு தெரியாது. 2 நாள் மட்டும்தான் பார்ப்போம், எல்லா நாளும் அந்த ரூட்டு தான். ஆனால் ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் கூட அவர் சொல்லவே இல்லை, நான் இவர் எங்கே இருப்பார்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி எல்லா ஆளுங்கள்லாம் வச்சு நம்பர்லாம் போட்டு இவர் எங்கே இருக்காங்க தேடுங்க தேடுங்கன்னு தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்து பிடிச்சிருந்தா பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நானே அப்புறம் பேசினோடனையும், ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னோடையும் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் தாங்க சொன்னீங்க அவர்கிட்ட சொன்னாங்க. இல்லை இல்லை, பிடிச்சிருந்தா பேசினால அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா பேசலாம்னு சொன்னது நீங்கள் தானே? அப்போ நீங்கள் சொன்னது தானே இது? ஆக்சுவலாக இதே நாள் தான் 2020 எங்களோட 4th year. இதே நாள் தான் சிறப்பு வாழ்த்துக்கள். நீத்து அதான் சொன்னா, இதே நாளுக்கு நமக்கு ஒரு மெமரபிளா ஈவெண்ட் மாதிரி இருக்கும், நாளைக்கு ஷோ போனோம்னா லைஃப்ல மறக்க முடியாது அப்படின்ட்டு. சோ அதனால முடிஞ்ச உடனே ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயம் எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ணுங்க, எல்லாருக்கும் பார்ட்டி வாங்குங்க. கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகே, ஏதாவது சம்பவம், ஏதாவது சுவாரஸ்யமா மறக்க முடியாத சம்பவங்கள் அப்ப நடந்ததா, நீங்க சந்திச்சது ஒருத்தர் ஒரு சொன்னதுக்கு பிற்பாடு அல்லது சொல்றதுக்கு முன்னால? அந்த மாதிரி சொல்றதுக்கு முன்னால ஷாக்கிங்கா இருக்கும், பாக்குறப்ப எப்ப பார்ப்போம் திடீர்னு சடனா பாக்குற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அவர்கிட்ட லவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம், இப்படி பண்ணணும் நம்ம பண்ண வச்சாதான் அவர்கிட்ட இருந்து லவ் வரும். ஸ்கிரிப்ட் நீங்க கொடுக்கணும். ஆமா, இப்போ கூட கொடுத்துதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். டியூன் பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்சம். ஓகே அருமை. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னாங்க. அத நீங்களே சொல்லுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அவங்க கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ணது. எங்கள் காலத்து எப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி தான், ட்ரெயினில் சொன்ன மாதிரி எங்களுக்கு பஸ்ஸில் வந்துட்டு இந்த காலம் இப்படி சும்மா ஜாலியாக பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். சும்மா இப்போ ஆஃப்டர் ஆல் சும்மா தான் பார்த்தேன் நான், அவங்க தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தாங்க. சரி இப்போ பார்த்தாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் சும்மா டைம் பாஸாக பண்ணலான்னு தான் சும்மா இறங்கினேன். ஆனால் பார்த்தேன் உண்மையே போய் மாட்டிட்டேன் போயிட்டு நானே அதில் போயிட்டு என்ன பண்ணுறது. அப்புறமேட்டு நான் தான் விடவே இல்லை, அவங்க வந்து சும்மா பார்த்தாங்க. சரி நான் தான் விடவே இல்லை, சின்சியராக லவ் அப்படியே வந்துடுச்சு. ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறோம். அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் விடுற டைமும் அவங்க காலேஜ் விடுற டைமும் ஒன்று. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், வெயிட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போவோம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஏரியான்னு லவ் பண்ணக்கப்புறம் தான் தெரியுமே. ஆனால் நாங்கள் வேறு ஏரியா நினச்சிட்ருக்கோம். ஆனால் பஸ்ஸில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ ஏரியாக்குள்ளார நல்ல பிள்ளை மாதிரி போகிறது அப்படியே, என்ன யார் என்னென்ன தெரியாது தெரிந்து கூட போகிறதில்ல. அவள் ஃபஸ்ட் வருஷம் அவளை பார்க்கும்போது கூட சரி ஓகே நல்ல பொண்ணு மாரி இருந்தால் சரி ரைட் நம்ம பார்த்துனே இருந்தேன் நான் பாட்டு. ஆனால் அப்புறம் அப்புறம் போக போக தான் சரி லவ் பண்ணலாமல் வேணாமல் கொஞ்சம் திங்கிங்காக தான் இருந்துச்சு எனக்கே. சரி அப்புறம் பார்த்தேன் சரி ஓகே லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் போய் சொல்ல போனேன். அப்பயும் ஒத்துக்கல ப்ரப்போஸ் ஃபஸ்ட் எத்தோன்னே அண்ணன்னு சொல்லிச்சு என்னையே எத்தோன்னே. சரி அப்பயே எனக்கு அசிங்கமாயிடுச்சு, சரி ரைட் அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு. சரி அதுக்கப்புறம் நான் கேட்கறோம் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் லவ் தான் சொல்ல வராங்கன்ட்டு. நான் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, ஆனால் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லுங்கள் அப்படிதான் சொன்னேன். மறுநாள் உடனே வந்து ஓகே சொல்லிட்டேன். மறுநாள் சொன்ன உடனே அப்போ ஒத்துக்கல, திருப்பி திருப்பியும் பேர் மாற்றி சொன்னது எங்கப்பட்ட நிறைய வேலைலாம் பண்ணி கரெக்டாக சொல்லும். ஃபஸ்ட்டு 3 நாள் பின்னாடியே வந்தான், நானும் திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே போனேன். ஃபஸ்ட்டு சிரிப்பு வரல, 3 நாள் சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வந்த உடனே பேர் வந்து கேட்டாங்க. யாருன்னா வந்து பேர் கேட்டால் உண்மையான பேர் சொல்ல முடியுமா? முடியாது. என் பேரை மாற்றி மதுன்னு சொன்னேன். அவங்களும் அதை நம்பிட்டாங்க. நம்பிட்டு மது மதுன்னு எழுதியிருப்பான் வீட்டில் போய், உண்மைதான். அப்புறமேட்டு என்ன ஆச்சு, நம்பர் கொடுக்கணும் இல்லையா, நம்பர் கொடுக்கமில்ல. அன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ரெயின் சீசன், நவம்பர் மாதம். நம்பர் கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டாண்ட வந்துட்டு வெளியே வா வெளியே வா, எங்கள் வீட்டில் ஆள் இருந்தாங்க வெளியே வரமுல்ல.
நம்பர் எழுதி அதில் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணு இல்லைனா பண்ணாத அப்படின்ட்டு ஒரு சைக்கிள் மேலே வச்சுட்டு போயிட்டார். போயிட்டக்கப்புறம் நான் குடுகுன்னு அவங்க போனதுக்கப்புறம் ஓடி போய் எடுத்துன்னு வந்துட்டேன். மழை காலமா? மழை காலம். பேப்பர் நினைல அப்போ மழை பெய்யல. ஓ சரி. அப்புறமேட்டு என்னாச்சு, டியூஷன் போவேன். அப்போ டியூஷன் போகிற டைமில் போய் கால் பண்ணி வெளியேந்து கால் பண்ணேன். பிசியோ காதல் கூட சொல்லலாம். அப்போ கால் பண்ணி இந்த மாதிரி பேச ஆரம்பித்தோம். அப்போ தான் சொன்னேன், என் பேர் வந்துட்டு உண்மை இல்லை, நீங்களே கண்டுபிடிங்க. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், நானே சொல்லிட்டேன். என் பேர் அந்த பேரை வச்சு தான் நான் ஃபுல்லாக பண்ணிருந்தேன். மது, மது உண்மையான பேரை தான் நினச்சிட்டு நான் மதுன்ட்டு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு உண்மையான பேர் வேறு இருக்குது அப்படின்ட்டு. அது பேர் ஒன்று தெரிஞ்சவொடனே வேறு பேர் என்னென்னு இப்போ தெரியும் பேர் என்னட்டு. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்போ தான் சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம். வீட்டில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு, பேசி வீட்டில் ஒட்டி வச்சு பேசியாச்சு. ஓகே, பேசி முடிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சிச்சு? கல்யாணம் முடியல, பேசியிருக்கோங்க. கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, அருமை, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன பஸ் என்ன ரூட்டுமா? பஸ் லோக்கல் தான். எப்படி ஸ்கூல் படி லோக்கல் ரூட் தான். திருவுட்டூர்ல இருந்து நடந்து எங்க ஏரியா திருவுட்டூர்ல? எந்த ரூட்? திருவுட்டூர்ல இருந்து திருவுட்டூர் இந்த சத்தியமூர்த்தி நகர்னு சொல்லி ஒரு ஏரியா. ஆமா, வெந்தூருக்கு அப்புறம் அங்க தான் சேதா ரூட். சத்தியமூர்த்தி நகர்ல இருந்து அஜாக்ஸ் சத்தியமூர்த்தி நகர் வரை போவோம். அருமை, அருமை.